ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் பையன் தேவை பற்றி, என் தேவைக்கு நடந்த சில விஷயங்கள், அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோல்டு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த நெஞ்சு சளி அப்படிங்கிறது வரும். ஒரு 2 இயர்ஸாகவே ஸோ இது வந்து கீப் ஆன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நெபுலைசர் தான் கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. நம்ம வந்து கரெக்டான ரூட் காஸ் என்ன, ஒரு விஷயம் நடக்குது பிறந்ததுலேருந்து தொட்டாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப சளி பிடிக்குது, இல்லை வந்து திரும்ப திரும்ப வீசிங் வருது, அந்த மாதிரிலாம் விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 5-6 இயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ். ஸோ வந்துட்டு இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம அதை வராமல் பார்த்துக்கலாம். ஸோ வந்துருச்சு, இனிமேல் வந்து இதுதான் இருக்கும், ஸோ மைல்டு வீசிங் இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்னவங்களாக இருக்கும் போது எனக்கு வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது, இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 45 டேஸ் தொடர்ந்து போட வேண்டியது இருக்குது. ஸோ மெயினாக வந்து அந்த மாதிரி என் பசங்களுக்கு நான் ஃபேஸ் பண்ணது எதுவுமே வரக்கூடாது ஹெல்த் ரிலேட்டடாக அப்படிங்கிறத வந்து, எனக்கு வந்ததுனால அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனாக இருந்தாலும் அதுக்கான ப்ரையாரிட்டியை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது வரக்கூடாது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என் மைண்டில் இருந்துச்சு. கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்துட்டு வெளியில் போகிறதே கிடையாது, அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போனதே கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்துட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு. எல்கேஜி யூகேஜி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்லேயே வந்து குழந்தைங்க இருந்ததுனால அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டிங்கிறது வந்து டெவலப் ஆகவே இல்லை. அந்த 2 இயர்ஸ்க்கு உண்டான இம்யூனிட்டி, அந்த எல்கேஜி யூகேஜி போகாதது இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகவே இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜ் குழந்தைங்க, அப்போ வந்துட்டு குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த இஷ்யூங்கிறது வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நம்ம நினச்சிக்கோ நம்ம குழந்தைக்கு தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லவே கிடையாது. ஸோ இப்போ வந்து அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லா குழந்தைங்களுக்குமே, கிளாஸில் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த இஷ்யூஸ், நிறையா ப்ரீத்திங் ரிலேட்டட் இஷ்யூஸ், கோல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் வந்து பேரண்ட்ஸ் கூட வந்து நம்ம பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்போ நம்ம குழந்தைக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிறத. இதே பிறந்த இடத்துலேயே தான் வந்து நம்ம டாக்டரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே தேவை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும் போது இது இருந்துச்சு அப்படின்னா சரி, இட்ஸ் மேபி அலர்ஜினால் கூட இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் வந்து சொன்னாங்க டாக்டர், அலர்ஜினால் கூட இருக்கலாம், அலர்ஜிக்கான இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அலர்ஜினால் கூட இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அவர் சில மெடிசின்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. கோல்டு வந்து பிடிக்காமலாம் கிடையாது, பிடிச்சது அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாகவோ இல்லை நெஞ்சு சளி வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறதாவோ கிடையவே கிடையாது. முதல்லாம் வந்துட்டு ஏதாவது கூலிங்காக ஏதாவது சாப்பிட்றோம், இல்லை ஒரு ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க, எங்கேயாவது சாக்லேட் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பயங்கிறது வந்து எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ உடம்பு சரியில்லாமல் வந்துடுமோ, மறுபடியும் வந்து நெபுலைஸ் வைக்க வேண்டியது வருமோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம கரெக்டான ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வரவே வராது. இப்போ வந்து 1 இயர் ஆயிடுச்சு, நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு மாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கீழே படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.